Hi friends, இப்போ வந்து மாடல் क्वेश्चन பேப்பர் 2022 ல இப்போ இருக்கிற syllabus பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ அதல வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இதல வந்து நீங்க வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல வந்து சில விஷயம் வந்து தெரிஞ்சிக்கணும் ஏனா 2019 ல ரிலீஸ் பண்ண குரூப் 2 மாடல் क्वेश्चन பேப்பர் படி சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி வந்து இருந்தது இப்போ அதில் வந்து ஒரு லிட்டில் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்த மெத்தட் வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் வந்து ஆப்டிடியூட் வந்து 25-25 எப்பயும் போல தான் ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை ஸோ நான் இங்கே ஆப்டிடியூடுக்கு எப்பயும் தர இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துடலாம் இந்த 25ல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை ரிமைனிங் இருக்கிற 75ல தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இதுவும் வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் அது நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஸோ இதுலேயும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு கேட்டுறாங்க அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி இதுவும் வந்து எப்போவுமே வந்து பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் 16 கொஸ்டின் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதாவது 200 ஜிஎஸ்னு இருக்கும்போது இப்போ 100 ஜிஎஸ் அதுலேயும் ஆப்டிடியூட் விட்டால் 75 ஜிஎஸ்னு வரும்போது இதில் வந்து ஒரு 9 கேட்குறாங்க ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட் இதுதான் இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்தது இப்போ அதோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபிக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதே ஆர்டரில் தான் எக்ஸாமுக்கு வருமான்னு கேட்டால் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருந்துட்டு தான் இருக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த 75ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க ஸோ இது மட்டுமே பாருங்கள் 25, 45, 55, 64 இது ஒரு 8 ஸோ 20, 40, 50, 55, 62, 63 ஸோ 72 கிட்ட இது மட்டுமே வருது ஸோ இந்த ஏரியாவை அதிகளவு ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஏரியா சயின்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லிமிட்டாக படிச்சுக்கோங்க ஸோ இந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படிச்சுடுங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜிஎஸ்டில் வந்து யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் படிச்சுக்கோங்கன்னு ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து இந்த மார்க் ஸ்ப்ளிட் அப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு அதனால் கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் அதனால் இதை வந்து நம்ம எப்போவுமே படிக்கிறது அதனால் இதை ஒரு அளவுக்கு படிச்சிருப்பீங்க ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் சாரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா கொஞ்சம் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதில் கன்ஃபார்ம் கொஸ்டின் வரும் என்ற மாதிரி ஏரியா அதே மாதிரி மராத்தியர்கள் அதுக்கப்புறம் வந்து முகலாயர்கள் ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இந்த ஏரியா தான் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபையர் பிளானு நேஷ்னல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த இது ஜிஎஸ்டி பேங்கிங் இது ரிலேட்டடாக கன்ஃபார்ம் வரதான் போகுது ஸோ அந்த ஏரியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜியாகிரஃபிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டு மான்சூன் அப்புறம் ஃபாரஸ்ட் ரிவர்ஸ் இந்த டாபிக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 50-50 படிங்க பாதி 50 எல் இதில் எல்லாத்துலேயுமே 50% சிலபஸ் ஆகுது இம்பார்ட்டண்ட் எது தேவையோ அதை வந்து நல்லா படிங்க ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து அப்படியே நான் எக்கனாமிக்ஸை ஃபுல்லாக முடிப்பேன் தான் பண்ண தேவையில்லை டைம் இருந்தால் படிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி நல்லா படித்து வச்சுருக்கீங்கன்றவங்க படிக்கலாம் நியூவாக எடுக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு 50% அந்த 50% சிலபஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிலபஸ் குறைஞ்சது ஒரு 6-7 லெசனாவது ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு 100% இதுவும் அந்த லிஸ்ட்லேயே வந்து நம்ம சேர்த்துப்போம்
இந்த மூணு சப்ஜெக்ட்ல மட்டும் கொஞ்சம் ஒரு 50% எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்தெந்த டாபிக்ஸ் தான் முக்கியம்னு, ஸோ நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணுங்க. இப்பயும் நான் வந்து சொல்லியிருக்கேன் எந்தெந்த டாபிக் தான் முக்கியம்னு. இதை தவிர்த்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சயின்ஸ் வந்து பாருங்க. அதில் வந்து ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட், லைட், சவுண்ட், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆசிட், பேஸ், சால்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அந்த டாப்பிக்கு. அப்புறம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஜெனிடிக்ஸ், டிசீஸ் இதை வந்து மெயினாக முடிச்சுட்டு வாங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது கேட்டால் கேட்டுக்கிட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம கையில் உள்ளதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நமக்கு இருக்கிற டைமும் லிமிட்டு தான், நம்மளால முடியறதும் லிமிட்டு தான். அந்த லிமிட்டுக்குள்ளே என்ன முடியுமோ எது தேவையோ அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. இதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து சரியாக கால்குலேட் பண்ணல, அது வந்து ஒரு 3 to 5 தான். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒமிட் பண்ண முடியாது எந்த எக்ஸாமுக்கும், அது எவ்வளோதான் கம்மியாக கேட்டாலும். ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் நவம்பர் 2021லேருந்து இப்போ எக்ஸாம் எப்போ மேல வந்து நடக்க போகுது. ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஏப்ரல் 2022 வரைக்குமாவது நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து கவனிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு படித்தா போகுதுன்னு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மூமெண்ட், பாலிட்டி, யூனிட் 8 யூனிட் 9 நல்லா படிச்சுருங்க. இது மூணுத்துலேயுமே ஒரு 50 50 50. அதே மாதிரி சயின்ஸில் அட்லீஸ்ட் இந்த இதில் ஒரு 25 25 25, இப்படி வந்து கவர் பண்ணால் நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து விடுபட்டிருப்பீங்கள்ல அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் இதை எக்ஸ்ட்ரா கொஸ்டின், டிஎன்பிஆர்சி கொஸ்டின்ஸ், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா அது ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு சப்போஸ் அதுலேருந்து கேட்டால் ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் படிக்க முடியும் என்றதே ஒரு பெரிய மித் தான், தேவையும் இல்லை. லிமிட்டாக படித்தாலே போதுமானது, எது தேவையோ அதை வந்து நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 8 யூனிட் 9 தான் பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 8 தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா காயின் பண்ணுறாங்க. எப்படின்னா நம்ம வந்து யூனிட் 8னாலே மெயினாக வந்து இந்த பெரியார் டாபிக், தமிழ்நாடு டாபிக் அப்படி தான் வந்து நினச்சிட்டு இருப்போம். அதாவது நம்மளுடைய லிட்ரேச்சர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து நிறையா காயின் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எது கொஞ்சம் டீப்பாக தேவையோ அதை தேடி போய் படிக்கணும். ஸோ லிட்ரேச்சர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் படிச்சு எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்க ஓரளவுக்கு அதிலே படிச்சுருவாங்க. இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃப். ஸோ யூடியூப்லேயே வந்து ஒரு சில வீடியோஸ் தான் வருது. எனக்கு சப்போஸ் கண்டென்ட் கிடச்சதுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 அந்த ஆத்தர்ஸ், அதாவது அவங்க எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா ஏதாவது பாடல்கள் கொடுத்து அதில் அந்த இதோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க, இல்லை ஏதாவது நூல்கள் கொடுத்து அந்த ஆத்தர் கேட்குறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நூல்கள் வந்து படிச்சுட்டு பாடல்களில் எது ரிலேட்டடாக ரொம்ப கேட்குறாங்களோ அந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிச்சுட்டா. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 க்வெஸ்சன்ஸ் கிட்ட வருது. ஸோ அந்த ஏரியாவை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். மற்றபடி யூனிட் 9, பாலிட்டி இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். இதுன்னு எடுத்தால் மெயினாக ஸ்கீம்ஸு இதெல்லாம் அதிகம் கேட்குறாங்க. பாலிட்டி வந்து ஆஸ் யூஷுவல். ஸோ அதில் தான் நம்ம எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அது அப்படியே சிலபஸ் தான் நீங்கள் படிச்சுட்டு ஆகணும். ஸோ நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், இதை வந்து கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி வந்து ஒமிட் தான் பண்ணக்கூடாது, இதையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.